நான் ஜாதி மதம் எல்லாமே நம்பி தான் இது பண்ணுறேன். நம்பி தான் பண்ணுவேன். ஜாதி மதத்துக்காக எதனாலும் விட்டு கொடுத்துருவீங்க? எதனாலும் விட்டு கொடுத்துருவேன். ஜாதி மதம் தான் உங்களுக்கு முக்கியம். அதாவதுண்ணே, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேகமாக போய்கிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் ஜாதி மதம் அதாவது ரிலீஜியனு இதெல்லாம் பார்த்து வாழ்கிற மக்களும் இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் கருத்தில் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் பார்க்குறவங்க மக்கள் தான் நிறையா பேர் இருக்கிறாங்க. இல்லை, உங்கள் கருத்து என்னன்னு சொல்கிறேன், அதை பற்றி நீங்கள். ஜாதி மதம்லாம் பார்க்காம யாரும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே இருந்தாலும் சும்மா அந்த காதல் இதழ் பண்ணிட்டு போறவங்க தான் அதை பார்ப்பாங்களே ஒழிய பாக்கி பேர்லாம் பார்க்கறதுல. நீங்க ஏதாவது ஜாதி மதம் இந்த சம்பந்தப்பட்டு ஏதாவது ஒரு கஷ்டத்தை எதுவும் அனுபவிச்சிருக்கீங்க? நான் வந்து ஐயர் பையன். இல்ல, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில வந்து ஜாதி மதம் இந்த சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒண்ணு அனுபவிச்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். ஏதாவது ஒரு கஷ்டத்தை எல்லாமே ஒரு ஒண்ணுன்னு தான் நினைக்கிறேன். நானே ஐயர் பையன், நானே வந்து கல்லர் விட்டு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒண்ணுதான் நினைக்கிறீங்க? எல்லா மதமும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஆனால் இப்போ இருக்கிற இதில் நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்க்கலாங்கிறீங்களா? இல்லை கேஷுவலாக, இல்லை எல்லா மதமும் ஒன்றுன்னு மாதிரி தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் எல்லா மதமும் ஒன்றுங்கிற மாதிரி இருக்கணும். அப்படி தான் அவங்க கோட்பாடு படி தான் போகணும், மாறக்கூடாது. இல்லைன்னா ஜாதி மதம்லாம் வேஸ்ட்டு தான். இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக எப்படி சொல்கிறது ஹெல்ப் பண்ணுறதுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் தான். ஜாதி மதம் பார்த்துலாம் யாரையும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்போ உள்ள இதில் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? இல்லை நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்களா? நானும் பார்க்க மாட்டேன். இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அது மாதிரி பார்க்கறது இல்லை. மல்லிகைப்பூ பாட்டியம்மா கடைக்கு வந்துருக்குறோம். அதாவதுமா பாட்டியம்மா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வேகமாக போயிட்டுருக்க அந்த உலகத்தில் ஜாதி மதம் இந்த இதெல்லாம் பார்த்து வாழ்ந்துட்டுருக்காங்க நிறைய பேர். நீங்கள் உங்கள் கருத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாதி மதம் இதெல்லாம் பார்த்து வாழலாம்னு சொல்கிறீங்களா, இல்லை எப்படி வாழலாம் அப்படிங்கிற? பார்க்கக்கூடாது. ஆமாம், அதெல்லாம் பார்க்காம இருந்தால் நல்லபடியாக இருக்கலாம். என்ன பண்ணுறது? ஜாதி மதத்தினால நல்லது இருக்குதுங்கிறீங்களா? அதனால் எதுவும் பிரிவினை எதுவும் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எல்லாம் நல்லதும் இருக்குது. என்ன பிரித்து என்ன பேச முடியும்? எல்லாம் ஒன்று தான். ஆமாம், எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறீங்க. சரிம்மா, நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? பிசி 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 நீங்கள் வந்து பிசி ஜாதி, அப்போ மதம் தான் ரொம்ப முக்கியங்கிறீங்க, வேறு எதுவும் வேண்டாம். அது கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடாது. அது வந்து முட்டாள்தனமான விஷயம். எல்லாரும் மனுஷனுக்கு வந்து அதில் என்ன ஜாதி மதம் வேண்டிய கிடக்குன்னு தெரியல. எதுவும் முட்டாள்தனமான விஷயத்தை வந்து யாரும் பார்க்கவே கூடாது, இருக்கும் கூடாது. அது மாதிரி இல்லை நிறைய அதனால நிறைய கொலைகள், மர்டர், இந்த காதலர்கள் இது பிரச்சனை நிறையா நடந்துகிட்டு இருக்குது. படிப்பு சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலேயுமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஜாதி மதம் வந்து எல்லாத்துலேயுமே காலங்காலமாக பார்த்துட்ருக்காங்க. அது மொத்தத்தில் அதை இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற? கண்டிப்பாக வந்து இது இருக்கக்கூடாதுதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதனால் பிரச்சனைகள்லாம் வருது. இதில் வந்து அவசியம், எல்லாருமே மனுஷனுங்க தானே. அதில் எல்லாம் ஜாதி மதம் இருக்குது, அதெல்லாம் இல்லை. எல்லோரும் சாப்பிட்றோம், எல்லோரும் என் மனுஷனுங்க தான் எல்லோரும். ஆனால் ஜாதி மதம்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. இதை கண்டிப்பாக தடை செய்யணும். சரிம்மா, சரிம்மா, நன்றிம்மா. என் பேர் யாஸ்னா. உங்கள் பேர் என்ன? என் பேர் மார்கெட் ஐயப்பன். ஜாதி மதங்கிறது தேவையே கிடையாது. மக்களுக்கு வந்து தேவையில்லாத ஒன்று. எங்கே போனாலும் ஜாதியை தான் வந்து மெயினாக வைக்கிறாங்க. நாங்கள் இந்த ஜாதி, அந்த ஜாதி, கல்லர் கம்யூனிட்டி அப்படின்னு வந்து எல்லாமே வந்து ஒரு இதாகவே பேசுகிறாங்க. இது மொத்தத்தில் ஜாதி இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். நாட்டுக்கு மக்களுக்கும் நல்ல சேவையாக இருக்கும். சூப்பர்ண்ணே, சூப்பர்ண்ணே. இதுதான் எல்லோரும் எல்லார்ட்டையும் எதிர்பார்க்குறேன். நானும் அந்த மாதிரி எல்லா மக்களும் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாடு. அதுக்கு வந்து காரணமே வந்து மக்கள் தான். மக்களுடைய விழிப்புணர்வை வந்து ஏற்றி விடுறாங்க சில பேர். அதை வந்து புரிஞ்சிக்காமல் மக்கள்கள் வந்து அந்த ஜாதி வெறியில் வந்து இது பண்ணுறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. அதாவது அவங்கவுங்க உணர்ந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு வந்து வேலையே இல்லாமல் போயிடும். நன்றி நேரம். ஜாதி மதம்லாம் என்னை பொறுத்தளவுக்கு வந்து மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்கு தான். ஸோ இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஜாதி மதங்கிறது வேஸ்ட். இப்போ ஜாதி மதங்கிறதுனால நிறையா இழப்புகள் நடக்குது. எந்த ஒரு படிப்பு இது சம்மந்தப்பட்ட எடுத்தாலும் அதுலேயும் ஜாதி இது கேட்குறாங்க. அது போக எந்த ஒரு இதில் நம்ம போயிட்டு ஒர்க்கு, ஜாபு, கவர்மெண்ட் ஜாபு எதுக்கு ஒரு அப்ளை பண்ணாலும் இந்த ஜாதிக்காரங்க அப்படி இருக்கணும், இந்த ஜாதிக்காரங்க இந்த வேலை தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது விஷயமாகவும் உங்கள்கிட்ட கேட்கணும். அந்த கேள்வியும் என்னங்கிறது?
ஸோ அது வந்து நமக்கு ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து இந்தியா அப்படிங்கிறது வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள ஒரு நாடு. ஸோ ஜாதி இனம் மலம்ல நம்ம வேற்றுமையில் இருந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால அது ஒரு முக்கியமாக இருக்குது. பட் காமனாக கேட்கும்போது இட்ஸ் யூஸ்லெஸ். ஜாதி மதங்கிறது சுத்தமாக வேஸ்ட்னு சொல்கிறேன். ஹலோ, என் பேர் யாஸ். உங்கள் பேர்? என் பேர் விக்னேஸ்வரி. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? நான் பிசிஏ படிச்சுட்டு இருக்கேன், அன்னை வேளாங்கண் காலேஜ். ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நம்ம சேனலோட கேள்வி என்னங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேகமாக போயிட்டுருக்கிற இந்த உலகத்தில் ஜாதி மதம் அது சம்மந்தப்பட்ட கருத்து, உங்களோட கருத்து என்னன்னு கேட்கணும், அதுக்காக தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து ஜாதிலாம் இல்லை, ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே லவ் மேரேஜ் பண்ணுறாங்க, அதிலே ஜாதி போல். ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த ரொம்ப கிராமமாக இருக்க சைட்லாம் ஜாதி பார்த்து நிறைய கொலை பண்ணுறாங்க, அதுதான் நடக்குது. நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் இன்றைக்கும் நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, படிக்கிறது கூட ஜாதி சான்றிதழ் அந்த மாதிரி நிறைய இது கேட்டுட்ருக்குறாங்க. அது ஆனால் அது குறைஞ்ச மாதிரி தெரில எனக்கு என்னமோ, அதுதான் கேட்குறேன். ஜாதி மதங்கிறது மெயினாக இருக்கணுமா வேணாமாங்கிறது தான் என்னோடய கேள்வி. ஜாதி இருக்கக்கூடாது, எதுலேயுமே இருக்கக்கூடாது. தேவையில்லைங்கிறீங்க? தேவையில்லை. இப்போதைக்கு பாட்டியம் எதுவும் சொல்கிற மாதிரி தெரில, அமைதியாக இருக்கிறாங்க, வியாபாரம் எதுவும் நடக்கல போல. இல்லைப்பா, நமக்கு அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை, அதனால தான் சொல்கிறோம்.